गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। गङ्गातरङ्गरमणीयजडाकलापं गौरीनिरन्तरविभूषितवामभागम् नारायणप्रियमनङ्कमतापहारम् वाराणसी पुरपदिं भज विश्वनाथम्। भगवान श्री रामकृष्णर अन्नी श्री शारदा देवियार स्वामी विवेकानंदर ஆகியவர்களின் திருவருளால் இன்றைய தினம் நாம் எல்லோரும் இந்த பக்தர் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறோம். இங்கு எழுந்தொழியிருக்கும் நம் அனைவரின் பக்திக்கு உரிய பரம பூஜனிய வைஸ் பிரசிடென்ட் மகாராஜ் அவர்களின் திருவடிகளில் பக்திபூர்வமான என்னுடைய சாஷ்டாங்க பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நம் அனைவரின் நண்பருக்கும் பக்திக்குரிய பரம பூஜனிய ஸ்ரீமத் சுவாமி கௌதமாஞ்சி மகாராஜ் அவர்களின் திருவடிகளிலும் மூத்த துறவிகளின் திருவடிகளிலும் என்னுடைய சாஷ்டாங்க பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இங்கு நம்முடைய வடத்தை சேர்ந்த சாதுக்கள் பலரும் குழுமியிருக்கிறார்கள். நமது ராமகிருஷ்ண சம்பிரதாயத்தை சேர்ந்த சன்னியாசினிகள் குழுமியிருக்கிறார்கள். தாய்மார்கள் நண்பர்கள் என்று பலரும் குழுமியிருக்கிறார்கள். இவ்விதம் குழுமியிருக்கும் அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சுவாமி விவேகானந்தர் ஆகியவர்களின் பெயரால் என் அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுகவரையில் சொன்ன மாதிரி நான் பாண்டிய நாட்டிலிருந்து வந்திருப்பவன். எனவே மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் எங்கள் அன்னை மீனாட்சியின் பெயராலும் சுந்தரேஸ்வரர் பெயராலும் குழிமிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா கடவுள்கள், எல்லா தெய்வங்கள், சர்வ தேவ தேவியர்கள் அனைத்து இறைவன் இறைவியின் பெயராலும் அனைத்து அவதார புருஷர்களின் பெயராலும் குழிமிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி ஹயக்ரீவர், உலக குருமார்கள், ஞானகுருமார்கள், சத்குருமார்கள், ஆச்சாரியர்கள் அனைவரின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகில் எல்லா நாடுகளிலும் உலகின் எல்லா பாகங்களிலும் உலகின் எல்லா மதங்களிலும் தோன்றிய சான்றோர்கள், இறைவனடியார்கள், ரிஷிகள், மகரிஷிகள், ஞானிகள், மகா ஞானிகள், யோகிகள், மகா யோகிகள், சித்தர்கள், மகா சித்தர்கள், நித்தியர்கள், முக்தர்கள், ஜீவன் முக்தர்கள், பிரம்மஞானிகள், பிரம்ம ரிஷிகள், பிரம்மவித்துக்கள், பரமம்சர்கள், மகா தபஸ்விகள், சர்வ சந்த் மகாத்மாக்களின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் யஜ்ஞானாம் ஜபயக்ஞோஸ்மி என்று குறிப்பிடுகிறார். யஜ்ஞங்களில் நான் ஜபயஜமாக இருக்கிறேன் என்பது இதனுடைய பொருள். யஜ்ஞானாம் ஜபயக்ஞோஸ்மி, யஜ்ஞங்களில் நான் ஜபயஜமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். சற்று நேரத்துக்கு முன்னால் நம்முடைய வைஸ் பிரசிடன்ட் மகாராஜிடம் நான் கேட்டேன், யாகத்துக்கு யஜ்ஞத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன்.
மகராஜ் சொன்னார், யக்ஞம் என்பது பரந்த பொருள் இருக்குது சொல்லிட்டு யக்ஞானாம் ஜபயக்ஞோஸ்மி என்றதையும் மகாராஜ் சொன்னார். சொல்லி அங்கே வந்து யாகம் சொல்லலை, யக்ஞந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று மகராஜ் அவர்கள் சொன்னார்கள். எனவே யக்ஞம் என்பது பரந்த பொருள் இருக்குது, யாகம் என்று சொல்லை காட்டிலும் பரந்த பொருள் யக்ஞத்துக்கு இருக்குது. யக்ஞங்களில் நான் ஜபயக்ஞமாக இருக்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணன் கூறுகிறார். யக்ஞம் என்பது மனித குலத்திற்கு நன்மை விளைவிப்பது, தனி மனிதனுக்கு நன்மை விளைவிப்பது, புனிதம் அளிப்பது, மனிதனை புனிதப்படுத்துவது, மனிதனுக்கு தூய்மை அளிப்பது, மனிதனுக்கு சிறப்பு தருவது, மனிதனுக்கு நன்மை தருவது, மனிதனை மேன்மைப்படுத்துவது யக்ஞம். இப்படி பல யக்ஞங்கள் இருக்குது. இந்த யக்ஞங்கள்லாம் மனிதனுக்கு புனிதம் தருகின்றன, மேன்மை தருகின்றன. அவ்விதம் பல யக்ஞங்கள் இருந்தாலும் யக்ஞங்களில் பகவான் தன்னை ஜபயக்ஞம் என்று கூறுகிறார். யாகம் யக்ஞனுடைய சிறப்பையெல்லாம் கிருஷ்ணனுக்கு நன்றாக தெரியும், அவருடைய முக்கியத்துவம்லாம் தெரியும், யக்ஞங்களின் முக்கியத்துவம் தெரியும். அப்படி யக்ஞங்களின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்திருந்த கிருஷ்ண பகவான் யக்ஞங்களில் நான் ஜபயக்ஞம் என்று சொல்கிறார். நதிகள் புனிதம் தருகின்றன, புனிதம் தருகின்ற நதிகளில் முதலிடம் வகிப்பது கங்கை. அது மாதிரி யக்ஞங்கள் சிறப்புக்குரியவை. அந்த யக்ஞங்களிலும் முதல் சிறப்பு, தலையாய சிறப்பு, முதல் முக்கியத்துவம் ஜபயக்ஞம். அதுதான் பகவான் கிருஷ்ணன் யக்ஞானாம் ஜபயக்ஞோஸ்மி என்று கூறுகிறார். மலைகளிலே இமயமலை மாதிரி, நதிகளில் கங்கை மாதிரி, யக்ஞங்கள் என்று பல இருந்தாலும் அதில் அவற்றில் முதல் முக்கியத்துடையது ஜபயக்ஞம், அதாவது இறைவன் திருநாமத்தை ஜபம் செய்தல். யக்ஞம் மனிதன் செய்யணும். பகவான் கிருஷ்ணனே சொல்லும் பொழுது யக்ஞதான தப கர்ம பாவனானி மனிஷனக, யக்ஞம் தபம், யக்ஞம் தானம் தவம் ஆகியவை மனிதனுக்கு புனிதம் அளிக்கின்றன, பவித்திரம் அளிக்கின்றன. என்ன செய்யணும்? யக்ஞம் செய்யணும், தானம் செய்யணும், தவம் செய்யணும். ஏனென்றால் இவையெல்லாம் மனிதனுக்கு தூய்மை அளிக்கின்றன, மனிதனை புனிதப்படுத்துகின்றன, இவற்றை செய்யணும். அவ்விதம் சொன்ன கிருஷ்ணன் யக்ஞங்களில் ஜபயக்ஞமாக நான் இருக்கிறேன் என்று சொன்னதன் மூலம் ஜபயக்ஞத்துடைய முக்கியத்துவத்தை நன்றாக வலியுறுத்தியிருக்கிறார். மனிதனுக்கே புனிதம் அளிப்பவை என்று நிறைய இருக்குது, அவற்றிலே முதலிடம் ஜபயக்ஞந்தான். பவித்ராணாம் பவித்ரம் ஜபம் என்று சொல்லப்படுகிறது. பவித்திரம் அழிவிக்கக்கூடியவர்களிலேயே பவித்திரம் அளிக்கக்கூடிய முதல் சிறப்பு, முதல் முக்கியத்துவம் ஜபத்துக்கு தான். பவித்ராணாம் பவித்ரம் ஜபம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லா காலங்களிலும் மனித குலத்திற்கு இறைவன் அடைதல், ஞானம் பெறுதல், முக்தி பெறுதல் என்பதுதான் லட்சியம். நம்முடைய இந்து மதத்தில் நான்கு யுகங்கள் என்று சொல்லுகிறோம். கிருத்தயுகம், த்ரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று சொல்கிறோம். கிருத்தயுகத்தில் மக்கள் ஞானம் பெறுவதற்கு, முக்தி பெறுவதற்குரிய வழியாக இருந்தது கடினமாக தவம் செய்தல். அதுதான் அந்த யுகத்துக்கு தர்மம். கிருத்தயுகத்தை சேர்ந்தவர்கள் கடினமாக தவம் செய்து ஞானம் பெற்றார்கள், முக்தி பெற்றார்கள். அவ்விதம் கிருதயுகத்தை சேர்ந்தவர்கள் கடினமாக தவம் செய்து எந்த நிலையை பெற்றார்களோ அந்த ஆன்மீக நிலையை கலியுகத்தில் மக்கள் இறைவன் நாமத்தை ஜபம் செய்வதன் மூலமே பெற்றுவிட முடியும். கிருதயுகத்தில் கடுமையாக தவம் செய்து எந்த அனுபவம் பெற்றார்களோ, எந்த உயர்ந்த நிலையை அடைந்தார்களோ அந்த முக்தியை, ஞானத்தை கலியுக மக்கள்
இறைவன் திருநாமத்தை ஜபம் செய்வதன் மூலமே அடைந்துவிட முடியும். கிருதயுகத்தில் கடுமையான தவம் செய்தபடி இப்போ செய்ய வேண்டியதில்லை, அது செய்யவும் முடியாது. எனவே ஆனால் அதே பயனை அடைய முடியும் இறைவன் திருநாமத்தை கலியுகத்திலே ஜபம் செய்வதனால். இரண்டாவது யுகம் கிருதய யுகத்துக்கு அடுத்தது திரேதாயுகம். இந்த திரேதாயுகத்திலே மக்கள் இறைவன் அடைவதற்குரிய பாதையாக பெரிய பெரிய யாக யஜ்ஞங்கள் விளங்கின. அவ்விதம் பெரிய பெரிய யாக யஜ்ஞங்கள் செய்து அதன் மூலம் இறைவன் அடைந்தார்கள், ஞானம் பெற்றார்கள், முக்தி பெற்றார்கள் மக்கள். திரேதாயுகத்து மக்கள் பெரிய பெரிய யாகம் யஜ்ஞம் செய்த மாதிரி கலியுகத்து மக்கள் செய்ய வேண்டியதில்லை. பெரிய பெரிய யாக யஜ்ஞங்கள் செய்து திரேதாயுக மக்கள் எந்த நிலையை அடைந்தார்களோ அந்த ஆன்மீக நிலையை, ஞானத்தை, முக்தியை கலியுக மக்கள் இறைவன் நாமத்தை ஜபம் செய்தே பெற்றுவிட முடியும். கிருதயுகம் திரேதாயுகத்தை அடுத்தது துவாபரயுகம். துவாபரயுகத்திலே மக்கள் பெரிய பெரிய பூஜைகள், விரிவான பூஜைகள் செய்து இறைவன் அடைந்தார்கள், ஞானம் பெற்றார்கள், முக்தி அடைந்தார்கள். துவாபரயுகத்தில் செய்தது மாதிரி விரிவான பூஜைகள், பெரிய பூஜைகள் செய்யாமல் அதே பலனை இறைவன் அடைதலை, முக்தி பெறுதலை கலியுகத்திலே மக்கள் இறைவன் நாமத்தை ஜபம் செய்வதன் மூலம் அடைந்துவிட முடியும். இது பெரியவருடைய கருத்து. கிருதயுக மக்கள் பெரிய பெரிய கடும் தவம் செய்து அடைந்த நிலையை திரேதாயுக மக்கள் பெரிய பெரிய ஹோம யஜ்ஞங்கள் செய்து அடைந்த நிலையை, துவாபரயுக மக்கள் பெரிய பெரிய பூஜைகள் செய்து அடைந்த நிலையை கலியுக மக்கள் இறைவன் நாமத்தை ஜபம் செய்தே அடைந்துவிட முடியும். அதே பலன்தான், இறைவன் நாமத்தை ஜபம் செய்து அடைந்து விடலாம். எனவே இந்த யுகத்துக்கு உரிய தர்மம் மாதிரி, சாதனை மாதிரி இருக்கிறது இறைவன் நாமத்தை ஜபம் செய்தல். ஆன்மீக சாதனைகள் என்று நிறைய நிறைய இருக்குது, இவற்றை எல்லோராலும் பின்பற்ற முடியும்னு சொல்ல முடியாது. எல்லோரும் பின்பற்றக்கூடிய சாதனையாக இருக்கிறது இறைவன் திருநாமத்தை ஜபம் செய்தல். மற்ற சாதனைகளோடு ஒப்பிடும்போது இது எளிமையானது. அதே நேரத்தில் நிச்சயமாக இறைவன் திருவடியை திருவடியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இறைவன் திருநாமத்தை ஜபம் செய்வது மந்திரம் என்று சொல்லுகிறோம். மந்திரம் என்ற சொல்லுக்கு நினைப்பவரை காப்பாற்றுவது என்பது பொருள். மந்திரம் என்ற சொல்லுக்கு பொருள் மனநாத்ராயதே இதி மந்திரஹா. அப்படின்னா நினைப்பவரை காப்பாற்றுவது எதுவோ அது மந்திரம் என்று பொருள். எனவே நினைப்பவரைனா ஜபம் செய்பவரை, இறைவன் நாமத்தை ஜபம் செய்பவரை காப்பாற்றுவது மந்திரம். இறைவன் மந்திரத்தை எப்போது ஜபம் செய்கிறது? இறைவன் நாமத்தை எப்போது வேண்டுமானாலும் ஜபம் செய்யலாம். சில பூஜை பண்ணணும்னாக்க எல்லா நேரத்தில் பண்ண முடியாது, அது உரிய நேரத்தில் தான் பண்ணணும். சிவராத்திரி பூஜைனா சிவராத்திரி தான் பண்ண முடியும் 20. இப்படி பூஜை, சில விரதங்கள், இதெல்லாம் அந்தந்த காலத்தில் தான் பண்ண முடியும். ஆனால் இறைவன் நாமத்தை ஜபம் செய்வது என்பது எல்லா காலங்களிலும் செய்யலாம். இறைவன் நாமத்தை ஜபம் செய்வது எல்லா காலங்களிலும் செய்யலாம், எல்லா சூழ்நிலையிலும் செய்யலாம், எல்லா இடத்திலும் செய்யலாம், எந்த நிலையிலும் செய்யலாம். மற்றதுக்கெல்லாம் குறிப்பிட்ட நேரம் வேணும் பூஜை பண்ணுறதுக்கெல்லாம், ஆனால் இறைவன் திருநாமத்தை எல்லா நேரத்திலும் செய்யலாம். சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச்ச பகவான் கீதையில் சொன்னார். எல்லா காலங்களிலும் என்ன நினைத்து போர் புரிவாயாக அப்படின்னா, எல்லா காலங்களிலும் என்ன நினைத்து உன்னுடைய உலக கடமைகளை பண்ணு. இதே மாதிரி சர்வேஷு காலேஷு ஹரிநாம சிந்தனை, இறைவனுடைய பற்றி சிந்திக்கிறது, இறைவன் நாமத்தை ஜபம் செய்வது என்பது எந்த சூழ்நிலையிலும் பண்ணலாம், எந்த காலத்திலும் பண்ணலாம்,
எந்த நேரத்தில் பண்ணலாம், எந்த நாளிலும் செய்யலாம். ஒருவர் காசிக்கு திருத்தல பயணம் மேற்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்ய எண்ணுகிறார். காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும்னா எப்போது தரிசனம் பண்ண முடியும்? காசி விஸ்வநாதர் கோயில் திறந்திருக்கும் போது தரிசனம் பண்ண முடியும், மூடி இருக்கும்போது தரிசனம் பண்ண முடியாது. அவ்விதம் காசிக்கு சென்றவர் கங்கையில் மணிகர் நிகையில் நீராட விரும்புகிறார் என்று வைத்துக் கொள்வோம். கங்கை நதி ஜீவநதி, எல்லா காலங்களிலும் அதிலே நீர் இருக்கும். மணிகர் நிகையில் கங்கை நீராட வேண்டுமானால் எந்த நேரத்திலும் நீராடலாம், எந்த சூழ்நிலையிலும் நீராடலாம். அது ராகாலை யமகன் 24 மணி நேரம், எல்லா நாட்கள் வருஷத்தில், எல்லா கிழமைகள், எப்போது வேண்டுமானாலும் நீராடலாம். எனவே சில பூஜைகள் எல்லாம் செய்வது என்பது அது விஸ்வநாதர் கோயில் திறந்திருக்கும் போது தான் தரிசனம் பண்ண முடியும் என்பது மாதிரி சில நேரத்தை பண்ண முடியும், பண்ண முடியாத நேரங்களும் உண்டு. ஆனால் இறைவ நாமத்தை ஜபம் செய்வது என்பது காசியிலே மணிகர்ணிகள் நீராடுவது மாதிரி, அது எல்லா நேரத்திலும் பண்ணலாம், எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். எனவே இறைவன் நாமத்தை ஜபம் செய்வதற்கு என்று தனியாக ஒரு நேரம் என்று ஒதுக்க, இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது என்று ஒரு நேரமும் கிடையாது. சொல்லப்போனால் ராமாயணத்துக்கு ஒரு செய்தி வழி செய்தி ஒன்று உண்டு. அனுமன் ராமரை தரிசிக்க போய் கொண்டிருந்தானான். அப்போ வழியில் யாரோ ஒரு ராம பக்தன் டாய்லெட் போயிட்டு இருக்கும்போது ராமநாமம் சொல்லிட்டு இருந்தானான். இதை அனுமன் பார்த்துட்டு இந்த நேரமாக உனக்கு ராமநாமம் சொல்ல கிடைச்சி சொல்லிட்டு ஓங்கி முதுகில் ஒரு அந்த பக்தன் முதல் அடித்தானான். பிறகு ராமரை சென்று தரிசித்தான் அனுமன். ராமர் முகத்தில் வீங்கி இருந்துதான், ராமர் முகத்தில் யார் வீங்க முடியாது அடித்திருப்பார்கள் என்று கேட்குறான். அப்போ அவன் சொன்ன ராமர் சொன்னாரா, நீ பக்தன் அடித்தது என் முதுகில் பட்டதுன்னு சொன்னாரான். இது சொல்வதற்கு காரணம் என்னென்னா, எல்லா நேரமும் இறைவன் நாமத்தை ஜபம் செய்யலாம், அதனாக டாய்லெட் போய் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை, எல்லா நேரத்திலும் இறைவன் நாமத்தை ஜபம் செய்யலாம் என்பதை வலியுறுத்துவதற்காக சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். இறைவன் நாமத்தை ஜபம் செய்வது, அதே நேரத்தில் இறைவனை நினைத்து தியானமும் செய்வது. இறைவன் நினைவோடு ஜபம் செய்வது ஜபசகித தியானம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இல்லாமல் ஜபம் இல்லாமலேயே இறைவனை நினைப்பது ஜபரஹித தியானம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், இறைவன் நாமமும் இறைவனும் ஒன்றுதான், நாமமும் நாமியும் ஒன்றுதான், அபேதம் என்று சொல்லுகிறார். இறைவனுக்கு உருவம் இருக்குது, அந்த இறைவனுக்கு நாமமும் மந்திரமும் இருக்குது. விநாயகர் என்று சொன்னால் அவருக்கு ஒரு உருவம் இருக்குது, நம்ம மனசில் பார்க்குறோம் ஒரு உருவம் இருக்குது. நாராயணன் சொன்னால் சதுர்புஜத்தோடு இருப்பார், மதுரையில் இருக்கிற மீனாட்சி சொன்னால் நின்று கொண்டு இருப்பாள், அவள் கருணையே வடிவானவள் என்பதை விளக்க வகையில் பச்சை நிறம் கொஞ்சம் இருக்கும், வாக்தேவதை கையில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு உருவம் இருக்குது, அது இறைவனுடைய உருவம், அது இறைவனுடைய ஸ்தூல வடிவம். விநாயகர்னு பார்க்க நினைக்கிறேன், அது ஸ்தூல வடிவம். அந்த விநாயகருடைய சூட்சும வடிவம் நாமம். விநாயகர் தான் சூட்சும வடிவத்தில் நாமமாக இருக்கிறார், விநாயக நாமமாக இருக்கிறார். எனவே இறைவனுக்கு ரெண்டு வடிவம், சூட்சும வடிவம், ஸ்தூல வடிவம். ஸ்தூல வடிவம் என்பது நமக்கு தெரியுது, சிவபெருமான்னா இப்படி தான் இருப்பார், அது அவருடைய ஸ்தூல வடிவம் என்றால் சிவநாமம் அவருடைய சூட்சும வடிவம். இறைவன் நாமத்தை அதிகமாக ஜபம் செய்தால் உடலிலேயே ஒரு அதிர்வு இருக்கிறது, தெய்வீக அதிர்வு எப்போதும் இருந்து கொண்டிருக்கும், அஜபா ஜபம் என்று சொல்லுவார்கள். இறைவன் நாமம் குமிழிட்டு வருது, வந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து கடலில் அலை தொடர்ந்து வரா மாதிரி ஒரு உள்ளத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்.
அது அஜபாஜபம். இவ்விதம் அதிகமாக ஜபம் செய்பவருடைய உடலிலும் உள்ளத்திலும் அந்த தெய்வமே மந்திர வடிவில் கோயில் கொண்டிருக்கிறது. அப்படியும் அதிகமாக ஜபம் செய்த உள்ளத்தில் உடலிலும் உள்ளத்திலும் மந்திர வடிவத்திலே அந்த இறைவனே வாழ்கிறார். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இறைவனும் இறைவன் நாமமும் ஒன்றே என்று சொல்லும் பொழுது கிருஷ்ண துலாபாரத்தை எடுத்துக்காட்டாக கூறுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ஒரு முறை துலாபாரம் நடந்தது. ஒரு தட்டிலே கிருஷ்ணன் அமர்ந்திருக்கிறார், மறுதட்டு காலியாக இருக்கிறது. அந்த மறுதட்டிலே சத்யபாமா பொன் ஆபரணங்களையும் பொற்குவியல்களை கொண்டு வந்து வைக்கிறாள். துலாபாரனா கிருஷ்ணன் இருக்கிற தட்டுக்கு சமமாக இவள் வைக்கிற பொருள்களும் இருக்கணும், தட்டு சமமாக ஆக வேண்டும் இரு தட்டுக்களும். சத்யபாமா தன்னிடமிருந்த ஆபரணங்கள் பொற்குவியல்கள் எல்லாத்தையும் உணர்ந்து தட்டில் காலியாக இருந்த தட்டில் வைத்து விட்டாள். ஆனால் கிருஷ்ணன் அமர்ந்திருந்த தட்டு கிழவே இருக்குது. இது சமமாக இவள் வைக்கணும், இவகிட்ட வைக்கிறதுக்கு மேல் கொண்டு ஒன்றுமே இல்லை, எல்லாம் வச்சாச்சு. அப்போது அவள் குழம்பினாள். அப்போது அங்கு ருக்மிணி வந்தாள். சத்யபாமா தட்டில் வைத்திருந்த பொன்னாபரணங்கள் எல்லாம் எடுத்து விட்டாள். இப்போது அந்த தட்டு காலியாகிவிட்டது. ருக்மிணி ஒரு துளசி தளத்தில் கிருஷ்ணா என்ற கிருஷ்ண நாமம் எழுதி அந்த காலியாக இருந்த தட்டில் வைத்தாள். துளசி இலையிலே கிருஷ்ணா என்ற நாமம் எழுதி காலியாக இருந்த தட்டில் வைத்தாள். அப்படியே ருக்மிணி செய்த உடனேயே கிருஷ்ணன் அமர்ந்திருந்த தட்டும் கிருஷ்ண நாமம் எழுதப்பட்டிருந்த துளசி தளத்தில் எழுதப்பட்ட வைத்த தட்டும் சமமாக ஆயிற்று. இதை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எடுத்து சொல்வதன் மூலம் கிருஷ்ணனுக்கு சமமானது கிருஷ்ணநாமம்தான், கிருஷ்ணநாமத்துக்கு சமமானவன் கிருஷ்ணன்தான் என்பதை உணர்த்துகிறார். சிவபெருமானுக்கு சமமானது சிவநாமம்தான், சிவநாமத்துக்கு சமமானது கிருஷ்ண சிவபெருமான் தான் என்று எடுத்து காட்டுகிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவார், கிருஷ்ணா துர்கா சிவா என்று உனக்கு பிடித்த நாமத்தை சொல்லிக்கொண்டே. ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணமும் தருகிறார். உடல் நோயாய்ப்பட்ட ஒருவன் இருக்கிறான், அவன் அறவே சாப்பிடுவது நின்று போச்சு. அறவே சாப்பிடுவது நின்று விட்டால் என்ன பொருள்னா, சாப்பிடுறது சுத்தமாக நின்று போயிட்டு என்றால் அந்த நோயாளி பிழைக்க மாட்டான், விரைவில் செத்து போயிடுவான்னு அர்த்தம். சாப்பிடுவது அறவே நின்று விட்டது, அப்போ அந்த நோயாளி அதிக நாள் உயிர் வாழ மாட்டான். சுத்தமாக சாப்பிடலனாக்கா அப்படி தொடர்ந்தால், அப்படி இல்லாமல் அந்த நோயாளி ஏதோ கொஞ்சம் சாப்பிட முடிந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோயாளி உடல் நலம் தேறி நல்ல நிலைக்கு வருவான் என்பதற்கு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் கூட சாப்பிடலன்னா அவன் உயிர் பிழைப்பான் நம்பிக்கை அறவே இல்லை. கொஞ்சமாக சாப்பிட முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி உடல் நலம் தேறுவான் என்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது மாதிரி இறைவன் நாமத்தை நான் ஜபம் செய்வதே இல்லை அப்படின்னு சொன்னால் அது சுத்தமாக நான் சாப்பிட்றது இல்லைன்ற நிலை மாதிரி, அப்படிப்பட்ட லூயு கிடையாது. அப்படி இல்லாமல் இறைவன் நாமத்தில் ஜபம் செய்வதோடு எனக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் தொடர்பு இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி நான் உயிர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார் இறைவன் நாமத்தின் மகிமை பற்றி. சொல்கிறார், பஞ்ச மூட்டைகள் இருக்கிற கிடங்கு, பஞ்ச மூட்டைகளை கிடங்கில் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அது 5 மூட்டையாக இருக்கலாம், 500 மூட்டையாக இருக்கலாம், 5000 மூட்டை, 50000 மூட்டை, எத்தனையோ மூட்டைகள், பஞ்ச மூட்டைகள் ஒரு கிடங்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சிப்பொறி அந்த பஞ்சு மூட்டையிலே நெருப்பு பற்றினால் அத்தனை பஞ்சு பொதிகளும் பஞ்சு மூட்டைகளும் எரிந்து சாம்பல் ஆகிடும். அது 5 பஞ்சு மூட்டை பொதியாக இருந்தாலும் சரி, 5000 50000 நெருப்பு பிடிச்சுன்னா எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகிவிடும். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இந்த பஞ்சு மூட்டைகள் பஞ்சு பொதிகளை வினைகளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார், தீவினைகளுக்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்கிறார். பாவ வினைகள், அஜ்ஞானம், மாயை இதெல்லாம் சேர்ந்தது இந்த பஞ்சு மூட்டை மாதிரி.
அது எவ்வளவுதான் அஞ்ஞானம் இருந்தாலும் அது அஞ்சு முட்டையாக இருந்தாலும் 50,000 முட்டையாக இருந்தாலும் பஞ்சு முட்டை எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். ஏன்னா அத்தகையது நெருப்பு. இறைவன் திருநாமம் என்பது இந்த நெருப்பு மாதிரி. வினைகள் மாயைகள் எல்லாம் பஞ்சு முட்டை மாதிரி. அது எவ்வளோ இருந்தால் என்ன, மலை மலையாக குவிந்திருந்தால் என்ன, அது எத்தனை மலையாக குவிந்திருந்தாலும் நெருப்பு பிடித்தால் எரிஞ்சு சாம்பல் ஆகித்தான் தீரும். அதுபோல் இறைவன் நாமம் என்பது நெருப்பு மாதிரி, வினைகள் எல்லாம் பஞ்சிப்பது மாதிரி. அது எத்தனை முட்டை பஞ்சியாக முட்டையாக இருந்தாலும் நெருப்பு எரித்துவிடும். அப்படி எப்படிப்பட்ட பாவ குவியலாக இருந்தாலும் அஞ்ஞான குவியலாக இருந்தாலும் இறைவன் நாமம் அவற்றை அழித்துவிடும் என்று சொல்கிறார். ஆழ்வார் பாசுரத்திலே ஒன்று சொல்லுவார், வினைக்கு நஞ்சியாவது நாராயண நாமம் என்று சொல்கிறார். வினைக்கு நஞ்சியாவது நாராயண நாமம். விஷயம் எப்படி உயிரை போய்க்கிடுதோ அது மாதிரி தீவினைகளை போக்கி விடுகிறது, நீக்கி விடுகிறது ஒருவிடமிருந்து என்ற பொருளிலே துஞ்சலும் என்று ஆரம்பிக்கும் அந்த பதிகம், அந்த பாசுரம். அதிலே ஆழ்வார் சொல்கிறார், வினைக்கு நஞ்சாவது நாராயண நாமம் என்று சொல்கிறார். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், இறைவன் நாமத்தை ஜபம் செய்தால் அது ஒருபோது வீணாகாது, நிச்சயமாக வீணாகாது. இப்போ ராமபாணம் இருக்குது, ராமர் குறி வைத்து இலக்கு வைத்து செலுத்தினால் அந்த ராமபாணம் குறி தவறுமா? ஒருபோதும் தவறாது ராமபாணம். அதுபோல் ஒருவன் செய்யக்கூடிய இறைவன் நாம ஜபம் ஒருபோது வீணாகாது, வீணாகாது, வீணாகாது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு உதாரணம் தருகிறார். ஏதோ ஒரு விதை கட்டடத்தில் ஒரு பகுதியில் விழுந்திருந்தது, சில காலம் அங்கேயே இருந்தது, பிறகு ஒரு சமயம் அது கீழே விழுந்தது, தரையிலே சிறிதாக துளிர் விட்டு பிறகு பெரிய மரமாக ஆயிற்று. அந்த விதை சில காலம் கட்டடத்திலே இடுக்கிலே இருந்தது, ஒரு சமயம் கீழே விழுந்து முளைத்தது. இந்த உதாரணத்தின் மூலம் கொஞ்ச காலம் இடுக்கில் இருந்தாலும் பிறகு முளைச்சிடுச்சு. இதுபோல் இறைவன் திருநாம ஜபம் செய்வது உடனடியாக பலன் தராவிட்டாலும் காலே நாத்மனி விந்ததி, உரிய காலத்தில் அது பலன் அளித்தே தீரும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மேலே ஒரு உதாரணம் தருகிறார். பறவைகள் காக்கைகள் மரத்தில் உட்கார்ந்துருக்குது, கல் எடுத்து போட்டால் அந்த பறவைகள் எல்லாம் பறந்து ஓடிவிடுகின்றன. ராமகிருஷ்ணர் உதாரணத்தை சொல்லிட்டு சொல்கிறார், இறைவன் நாமத்தை கைகொட்டி பாடினால் பாவங்களாகிய பறவைகள் பறந்தோடி விடுகின்றன என்று சொல்லுகிறார். காகங்கள் இருக்குது, கல்லெடுத்துப்பட்டால் பறந்து போகுது, இறைவன் நாமத்தை கைகொட்டி பாடினால் பாவங்கள் என்ற பறவைகள் பறந்தோடி விடுகின்றன. இந்த பாவங்கள் தீவினைகள் எல்லாம் காகங்களோடு ஒப்பிட்டு சொல்வது ஒரு மரபு. இறைவன் நாமத்தை தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் அதற்கு ஒரு பலன் இருக்கவே செய்கிறது. இறைவன் நாமத்தை பற்றி ஞான சம்பந்தர் பதிகம் பாடினார். இப்போது சிவநாமம் சொல்கிறவங்களும் இருக்காங்க, ஆனால் திருஞான சம்பந்தருக்கு தெரிந்த மாதிரி சிவநாமத்தின் மகிமை தெரிந்தால் இப்போ சொல்கிறவங்க சிவம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு தெரியாமல், ஞான சம்பந்தம் தெரிந்தாமல் செய்ய அளவுக்கு தெரியாவிட்டாலும் ஜபம் சொன்னால் அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இதற்கு ஒரு உதாரணம் தருகிறார். ஒருவன் ஒரு ஆற்றிலே நீராடுவதற்கு சென்றான். ஆற்றிலே சென்று நீராடினான், அவன் உடல் நனைந்து போயிற்று. மற்றொருவன் அங்கே வேடிக்கை பார்க்க சென்றவன் தவறி ஆற்றிலே விழுந்தான், அவனுடைய உடலும் நனைந்து போயிற்று. மற்றொருவன் அங்கே போனான், யாரோ பிடிச்சு தள்ளிட்டாங்க ஆற்றில், அவனுடைய உடலும் நனைந்து போயிற்று. ஆற்றில் நீராட வேண்டும் என்று சென்றவனுடைய உடலும் நனைந்து போயிற்று, தவறி விழுந்தனுடைய உடலும் நனைந்து போயிற்று, பிடித்து தள்ளப்பட்டதால் விழுந்தனுடைய உடலும் நனைந்து போயிற்று. எப்படி இருந்தாலும் மூன்று பேருடைய உடல் நனைஞ்சு போச்சு. இதுபோலவே இறைவன் நாமத்தை அறிந்து சொன்னாலும், அதன் மகிமையை அறிந்து சொன்னாலும் அறியாமல் சொன்னாலும் அது நிச்சயம் பலன் தரும்.
விஷம் என்று தெரிந்து குடித்தாலும் தெரியாமல் குடித்தாலும் அது விஷம் வேலை செய்யும். பால் என்று தெரிந்து குடித்தாலும் தெரியாமல் குடித்தாலும் அது வேலை செய்யும். அவ்விதம் இறைவன் நாமத்துடைய மகிமையை முழுமையாக தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் அதற்கு ஒரு பலன் உண்டு. ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய சீடர்களில் ஒருவர் கிருஷ்ணகிஷோர் பக்தர். அவர் ஒரு முறை பிருந்தாவனம் சென்றிருந்தார். பிருந்தாவனத்தை அவர் வலம் வந்து கொண்டிருந்தார். பிரதட்சிணம் பண்ணது கிரிவலம் வரா மாதிரி பரிக்ரமா. அப்படிதான் பிருந்தாவனத்தை கிருஷ்ணகிஷோர் பக்தர் வலம் வந்து கொண்டிருந்தார். அப்போ அவருக்கு தண்ணீர் குடிக்கணும், தண்ணீர் தாகம். வழியிலே ஒருவனை பார்த்தார். அவன் கிணற்றிலே தண்ணீர் எடுத்து கொண்டிருந்தான், தண்ணி சேர்ந்துருக்கிறான். இவர் அவனிடம் போனார், தண்ணி தாகமாக இருக்கு, குடிக்க தண்ணி குடி என்று கேட்டார். அவன் சொன்னான், சுவாமி நீங்கள் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர், பிராமணர். நான் தீண்டத்தகாத குலத்தை சேர்ந்தவன், தாழ்ந்த ஜாதி சேர்ந்த, நான் எப்படி உங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியும் என்று கேட்டான். அப்போ கிருஷ்ணகிஷோர் சொன்னார், சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே நீ தண்ணி கொடு, தண்ணி எடு, தண்ணி கொடு. அப்போது நீயும் புனிதம் அடைந்து விடுவாய், அந்த தண்ணீரும் புனிதம் அடைந்து விடும் என்று சொன்னார். அவனும் சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே தண்ணீர் எடுத்தான், கொடுத்தார், கொடுத்தான், இவரும் குடித்தார். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு இந்த வைதிக ஆச்சாரம் முடிய இந்த கிருஷ்ணகிஷோருக்கு அந்த சிவநாமத்தில் இருந்த நம்பிக்கை பார் என்று சொல்வதன் மூலம் கிருஷ்ணகிஷோருக்கு சிவநாமம் மனிதனை புனிதப்படுத்தும் என்று நம்பினாரே, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பக்தர்களாகி நமக்கு வேண்டும் என்பதற்காக ராமகிருஷ்ணர் கிருஷ்ணகிஷோர் உதாரணத்தை எடுத்து காட்டுகிறார். அந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அதை சொன்னாக்கா பாவம் போகும், தீவினை போகும், புனிதமடைவேன் என்ற விசுவாசம் இருக்கும். இறைவன் நாமத்தை நான் ஜபம் செய்கிறேன், என்னை எந்த பாவம் அணுகாது. அது கோடான கோடி லட்சக்கணக்கான பிறவிகள் செய்த வினையாக இருந்தாலும் நான் செய்கிற இறைவன் நாம ஜபம் அவற்றை நீக்கிவிடும். அந்த ஒரு விசுவாசம் நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் அவர் தட்சிணேஸ்வரத்தில் இருந்த பொழுது சன்னியாசி ஒருவர் வந்திருந்தார். அவரிடம் ஒரு நோட்டு புத்தகம் இருந்தது. ராமரை வழிபடுகிற சன்னியாசி அந்த நோட்டு புத்தகத்தை அவர் ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருந்தார், கவனமாக பாதுகாத்தார், அதுக்கே மலரிட்டு பூஜிப்பார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இதை கவனித்தார். அந்த நோட்டு புத்தகத்தில் என்னதான் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ராமகிருஷ்ணருக்கு. அந்த சாதி விட அந்த நோட்டு புத்தகத்தை வாங்கி பார்த்தார். அந்த நோட்டு புத்தகம் முழுவதில் ஸ்ரீராம் என்று சிவப்பு எழுத்தில் பெரிய எழுத்தில் நோட்டு புத்தகம் முழுக்க அதுதான் ஸ்ரீராம் தான் எழுதப்பட்டு ராமநாமம் தான் எழுதப்பட்டிருந்தது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ அதை பார்த்து விட்டு ராமகிருஷ்ணர் அந்த சாதுகிட்ட நோட் புத்தகம் கொடுத்துட்டு சொன்னார், இல்லை ராமநாமம் தானே எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னார். அப்போ அந்த சன்னியாசி சொன்னார், இந்த ராமநாமத்தில் வேதங்களின் சாரம் அடங்கியிருக்கிறது, இந்த ராமநாமத்தில் எல்லா வேதங்களின் சாரமும் இதில் இருக்குது. அப்படின்னா இறைவன் நாமம்னு எடுத்துக்கணும். இந்த இறைவன் நாமத்தில் ராமநாமத்தில் வேதங்கள் அனைத்தின் சாரமும் இருக்கிறது, புராணங்கள் அனைத்தின் சாரமும் இந்த ராமநாமத்தில் இருக்கிறது, ஆகமங்களின் அனைத்து சாரமும் இந்த ராமநாமத்தில் இருக்கிறது, உலகில் தோன்றிய எல்லா ஆன்மீக நூல்களின் சாரமும் இந்த ராமநாமத்தில் இருக்கிறது, எனவே நான் அதை பற்றி கொண்டு வாழ்கிறேன் என்று சொன்னார். பற்றிக்கொண்டு இதை ஜபம் செய்து கொண்டு வாழ்கிறேன் என்று சொன்னார். இதையும் ராமகிருஷ்ணர் எடுத்து காட்டுகிறார். எடுத்து காட்டுவதன் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நீ ஜபம் செய்கிற நாமம் எதுவாக இருந்தாலும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. இது மதுரையிலே ஞானசம்பந்த பெருமான் பாடிய ஒரு பதிகத்தில் வரக்கூடியது. வேதத்துடைய மைய கருத்து என்னப்பா, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே, வேதத்துடைய சாரமே நமசிவாய மந்திரம்தான் என்று ஞானசம்பந்தர் சொன்னார். இந்த சன்னியாசி ராமாய தாமரை வழிபடுகிற சன்னியாசி கூறியதாக ராமகிருஷ்ணர் சொல்றதுல வேதத்தின் சாரம் அதுதான், புராணங்களின் சாரம் அதுதான், ஆகமங்களின் சாரம் அதுதான்,
உலகில் இதுவரை தோன்றிய சாஸ்திரங்கள் இப்போது தோன்றிக் கொண்டிருக்கிற சாஸ்திரங்கள் இனி தோன்ற இருக்கிற சாஸ்திரங்களின் சாரம் அதுதான். உலகில் காலமெல்லாம் வாழ்ந்த மகான்கள் அருளிய உபதேசங்களின் சாரமும் இறைவன் நாமத்தில் ஜபம் செய்ய என்பதுதான். இனி வரப்போற காலத்திலும் மகான்களுடைய உபதேச சாரம் என்னென்னா இறைவன் நாமத்தை ஜபம் செய் என்பதுதான். ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய சீடர்களில் ஒருவர் யோகின், அவர் இளைஞர். ராமகிருஷ்ணர் கேட்கிறார், அவர் மனசில் தீய சிந்தனை காம சிந்தனை இருக்கு, இதிலிருந்து விடுவிடுவதற்கு வழி சொல்லுங்கள் என்று கேட்கிறார். இந்த யோகின் இளைஞர் நினைச்சா ராமகிருஷ்ணர் எதனா ஹட யோகம் மாதிரி எதனா கடுமையான யோகம் எதனா ரகசிய முறை கற்றுக் கொடுப்பார் காமத்திலிருந்து விடுபடுவதற்கு என்று எண்ணினார் யோகின். ஆனால் ராமகிருஷ்ணர் சொன்னார், பக்தி சிரத்தா பக்தியோடு இறைவன் நாமத்தை இடைவிடாமல் ஜபம் செய்யும் சொன்னார். இதை கேட்ட யோகினுக்கு இவர் எதுனா வேற எதுனா கற்றுக் கொடுக்க போறாரு, ஏதோ வித்தை கற்றுக் கொடுக்க போறாருன்னு பார்த்தா இடைவிடாமல் இறைவன் நாமத்தை ஜபம் செய்ய சொல்றாரு என்று எண்ணினார். என்றாலும் ராமகிருஷ்ணர் சொன்ன முறையிலேயே யோகி இறைவன் நாமத்தை ஜபம் செய்தார். அதனாலே அவர் காமசிந்தலிருந்து விடுபட்டார். அவர் பவித்திரமான ஆத்மா, ஒரு சீக்கு சில ஆண்டுகளில் முடிஞ்சு போச்சு. அது பல பேருக்கு பல பிறவிகள் பல ஆண்டுகள் ஆகும். ஏன்னா சின்ன நோயாக இருந்தாக்க சீக்கிரம் கொஞ்ச நாளில் மருந்து சாப்பிட்டா போயிடும். சிலதெல்லாம் கிரானிக் டிசீஸ், 6 மாதம் சாப்பிட்ற நோயெல்லாம் இருக்குது. அது யோகின். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இறைவன் நாமத்தை பற்றி சொல்லும் பொழுது சொன்ன ஒரு கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதை சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு பண்டிதர், அவருக்கு ஒரு பால்காரி தினந்தோறும் பால் கொண்டு போய் தருவது வழக்கம். ஒரு ஆற்றின் ஒரு கரையிலே பண்டிதர் வீடு, ஆற்றின் மறுகரையிலே பால்காரியின் வீடு. இந்த பண்டிதர், பண்டிதருக்கு பால் தருவதிலே சில நாட்களுக்கு தாமதமாயிற்று. ஏன்னா அது மழைக்காலம், ஆற்றில் வெள்ளம் இருந்தது. இந்த பால்காரி படகு கிடைக்கணும் அவளுக்கு, அப்போ தான் மறுகரைக்கு வந்து பண்டிதர் வீட்டுக்கு பால் தர முடியும் என்ற நிலை. எனவே அவள் படகு காத்துருக்கிறா, படகு கிடைச்ச பிறகு பால் கொண்டு வந்து பண்டிதர் வீட்டுக்கு தரா. எனவே வழக்கமாக தருகிற நேரத்தில் அவளால் பண்டிதர் வீட்டுக்கு பால் தர முடியல. இதை அந்த பண்டிதர் கவனித்தார், ஏன் தாமதமாக பால் தருகிறாயின்னு கேட்டார். அவ சொன்னால், மழை, படகு உடனே கிடைக்கல, அதனால் தாமதமாக பால் தர முடியுதுன்னு சொன்னார். சுருக்கமாக நான் சொன்னேன், ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரிந்த கதை தான். பண்டிதர் சொன்னார், இறைவன் நாமத்தை ஜபம் செய்தபடியே மக்கள் சம்சார கடலையே, பிறவி பெருங்கடலையே கடந்து விடுகிறார்கள், உன்னால் இந்த சின்ன ஆற்றை கடக்க முடியலையா என்று கேட்டார். அவள் கள்ளங்கபடம் இல்லாத மதுரை பொண்ணாக இருந்திருப்பா, கள்ளங்கபடம் அவளுக்கு சோதுவாது தெரியாது, கள்ளங்கபடம் இல்லாதவள். எனவே அதை முழுமையாக நம்பினாள். மறுநாள் முதல் உரிய நேரத்தில் அவள் பால் கொண்டு போய் பண்டிதருக்கு கொடுத்தார். சில நாட்கள் பண்டிதர் பார்த்தார், இப்பெல்லாம் மட்டும் நேரம் தவறாமல் உரிய நேரத்தில் எப்படி பால் தர முடியும்னு கேட்டார். இவர் சொன்னால், நீங்கள் சொன்னபடியே இறைவன் நாமத்தை ஜபம் செய்தபடியே ஆற்றில் நடந்து வரேன், படகு காரணத்துக்கு இப்போதெல்லாம் காத்து கொண்டிருப்பதில்லை என்று சொன்னார். ஆனால் பண்டிதருக்கு நம்பிக்கை இல்லை, நீ எப்படி ஆத்து மேலே நடந்து வர பார்க்கணும், எனக்கு காட்டுறியான்னு கேட்டார். வாங்கோ அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். சர்வசாதாரணமாக இறைவன் நாமத்தை ஜபம் செய்தபடி ஆற்றில் மேலே நடந்து போகிறார். பண்டிதர் வரார், நாமும் சொல்கிறார், ஆனால் வேஷ்டி நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நனையாதபடி தூக்கி பிடிக்கிறார். இப்போ நடந்து போனவ கொஞ்சம் நேரம் பொறுத்து திரும்பி பார்க்குறா, திரும்பி பார்த்தா இவர் இறைவன் நாமத்தை சொல்கிறார், ஆனால் நினையக்கூடாது வேட்டி என்பதில் கவனமாக இருக்கிறார். அப்பா சொன்னால், சுவாமி, இறைவன் நாமத்தை சொல்கிறீங்க, வேட்டி நினையக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, இறைவன் நாமத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்டார். எனவே இந்த பால்காரிக்கு இறைவன் நாமத்தில் நம்பிக்கை இருந்தது, ஆனால் அந்த பண்டிதருக்கு நம்பிக்கை இல்லை. இந்த கதையின் மூலம் சொல்லிட்டு அந்த நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கை தான் எல்லா அற்புதங்களுக்கும் அடித்தளம், அஸ்திவாரம் என்று சொல்கிறார். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார்
அவருடைய உபதேசங்கள்லாம் நமக்கு தெரிந்த உபதேசம். அன்னியார் சொல்றார், உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து இடைவிடாமல் இப்போது இறைவன் நாமத்தை ஜபம் செய்து கொண்டிரு என்று சொல்கிறார். இதயத்தின் ஆழத்திலிருந்து இறைவன் நாமத்தை எப்போது ஜபம் செய்து கொண்டிரு. இறைவன் நாமத்தை ஜபம் செய்வதனாலேயே எல்லா ஆன்மீக உண்மைகளையும் தெரிந்து கொள்ள முடியும். தியானம் செய்ய முடியலன்னா இறைவன் நாமத்தை ஜபம் செய். ஒரு நாளைக்கு 15,000 முதல் 20,000 வரை ஜபம் செய்தால் மனம் ஒருமுகப்படும். இதை நானே என் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். இப்படி செய்தும் பலனில்லைன்னா என்னிடம் முறையிடலாம். அன்னியார் சொல்றார், உலகப்பற்று மேகம் மாதிரி, ஆகாயத்தில் மேகங்கள் கூடியிருக்கின்றன. அப்போது ஒரு பலமான காற்று வந்து மேகத்தின் மீது மோதுது. அப்போது கூடியிருந்த மேகம் கலைந்து போகிறது. அன்னியார் சொல்றார், உலக பற்றெல்லாம் மேகம் மாதிரி, இறைவன் திருநாமம் என்பது பலமான காற்று. எப்படி பலமான காற்று வந்து மோதி மேகத்தை கலைத்து விடுகிறதோ, அப்படி இறைவன் திருநாம ஜபம் உலக பற்றுகளை நீக்கி நிற்கும் என்று சொல்றார். அன்னியார் 3 முறை சொல்றார், ஜபாத் சித்தி, ஜபாத் சித்தி, ஜபாத் சித்தி என்று. ஜபத்தின் மூலமே அனைத்து ஆன்மீக நலன்களையும் பெற முடியும், அனைத்து ஆன்மீக உண்மைகளையும் பெற முடியும். அன்னையார் இறைவன் நாமம் அது சிறிய ஆலவிதையோடு ஒப்பிட்டு சொல்றார். இறைவன் நாமம் சின்ன ஆலவிதை இருக்குது, அதை தரையில் ஊன்றி உரிய முறையில் பரிபாலித்தால் பேணி வளர்த்தால் பிரம்மாண்டமான மரமாக ஆகிறது. அவ்விதம் இறைவன் நாமம் என்பது ஒரு சின்னத்தான், ஆனால் அதை மனதிலே ஊன்றி முறையாக ஜபம் என்று பரிபாலிக்கணும், வளர்க்கணும். மந்திரத்துக்கு மூல மந்திரம்னு ஒரு பேர், அது என்னென்ன, அதுலேருந்து எல்லா ஆன்மீக நன்மைகளும் வந்துடும். எப்படி சிறிய விதை பிரம்மாண்டமான மரமாக ஆகிறதோ, அப்படி இறைவனுடைய சிறிய நாமம்தான் அதை இடைவிடாமல் ஜபம் செய்து பரிபாலிப்பதன் மூலம் அது பிரம்மாண்டமான மரமாக ஆகிவிடுகிறது. எல்லா ஆன்மீக நலன்களையும் தரும் என்பதுதான் கருத்து. பிரம்மாண்ட மரமான வரம் வரை எல்லா ஆன்மீக நன்மைகளையும் தரும் என்பதுதான் அவனுடைய கருத்து. இரவு நேரம் டார்ச் வச்சுருக்கிறான், இந்த டார்ச் வெளிச்சம் அடித்தா ஒரு 4 அடிக்கு தெரியுது. ஆனால் மதுரை மடத்துலேருந்து மீனாட்சி கோயிலுக்கு போனோம் இரவு நேரம், டார்ச் அடித்தா 4 அடிக்கு தான் தெரியுது. நான் எப்படி இந்த வெளிச்சம் வெளிச்சத்தை வச்சுக்கொண்டு மீனாட்சி கோயிலுக்கு போகிறது அப்படின்னா, நீ டார்ச் வச்சுக்கிட்டே நடக்க வெளிச்சம் தெரியும், மீனாட்சி கோயில் போய் சேர்ந்துடலாம். இது மாதிரி இறைவன் நாமம் என்பது அது பிடிச்சிக்கிட்டு போனேன்னா உன்னை லட்சியத்தை கொண்டு போய் சேர்த்துரும். அது மட்டும் இல்லை, வழியில் எத்தனையோ ஆன்மீக அனுபவங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. ராமகிருஷ்ணர் சொன்ன கதை, விறகு வெட்டிக்கு முன்னேறிப்போன்னு சொன்னார். இப்படி முன்னேறி செல்ல செல்ல எத்தனையோ உயர்ந்தவை கிடைத்த மாதிரி இறைவன் நாமத்தை இடைவிடாமல் ஜெபம் செய்பவனுக்கு எத்தனையோ கொள்ளை கொள்ளையாக கொட்டி கிடக்கிறது ஆன்மீக அனுபவங்கள். ஆன்மீக வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்று சீடர் ஒருத்தர் அன்னியாரம் கேட்டார். அப்போது அன்னையார் கடிகாரம் டிக் டிக் என்று ஒழிப்பதை சுட்டி காட்டி சொன்னார், இந்த கடிகாரம் டிக் டிக் என்று ஒழிப்பது மாதிரி சதாசரகாலம் இறைவன் நாமத்தை ஜப செய்து கொண்டிரு, வேறு எதுவும் செய்ய வேண்டாம், செய்ய வேண்டிய தேவை கிடையாது, ஏன்னா அதுவே எல்லா நன்மைகளையும் கொடுத்து விடும். நம்முடைய புராணங்களை எல்லாம் கேட்டதெல்லாம் தரக்கூடிய கற்பக மரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டதையெல்லாம் தரக்கூடிய காமதேனு என்று கேட்டிருக்கிறோம். இந்த காமதேனுவும் விடை காட்டிலும் பெருசு, கற்பக மரத்தை காட்டிலும் பெருசு, கெட்டதெல்லாம் தரக்கூடியது இறைவன் திருநாமம். நல்லதை எல்லாம் தரும். எது எதுப்பா நல்லது, ஒரு லிஸ்ட்டு போடு. நீ என்ன லிஸ்ட்டு போடுறியோ அதுக்கு மேலே இருக்கிற நன்மைகள்லாம் கூட தரும். ஒருவன் எந்த நோக்கத்திற்காக இறைவன் நாமத்தை ஜபம் செய்கிறானோ அதை காட்டிலும் கோடானு கோடி நோக்கங்களை அந்த இறைவன் நாமமே நிறைவேற்றி கொடுக்கும். நீ ஒன்று கட்டினா அது 1000 கொடுக்கும்.
எனவே அத்தகையது இறைவன் திருநாமத்தை ஜபம் செய்வது. எனவே இறைவன் திருநாமம் அன்னையார் ஆத்மசமர்ப்பணத்தோடு நேர்மையோடு இறைவன் திருநாமத்தை ஜபம் செய்யணும் என்று சொல்றார். இப்படி ஜபம் செய்யும்போது சரணாகதி மனப்பான்மை இருக்கணும். இறைவன் திருவடியில் நான் சரணடைகிறேன் என்ற மனப்பான்மை இருக்கணும். அப்படி ஜபம் செய்யும்போது மனப்பான்மை, உதாரணமாக பகவானே என்னுடைய ஸ்தூல கர்மம் சூட்சும கர்மம் காரண நிலையிலுள்ள ஜென்ம சம்சார பந்தங்களிலிருந்து என்னை விடுவித்து இந்த பிறவில என் முக்தி கொடு, இப்படி ஒரு பாவனை ஜபம் செய்யும்போது இறைவன் நாமத்தை ஜபம் செய்யும்போது வைத்துக் கொள்ளலாம். இப்படி தன் மனைவி தன்னை தொந்தரவு செய்யும் போதெல்லாம் அவன் சொல்லுவான், நம்முடைய எளிய வாழ்க்கைக்கு தேவையானதை பகவான் கொடுத்திருக்கார், இதோடு நாம் திருத்தடையணும் என்று சொல்லுவான். ஆனால் இவன் சொல்வதை அவள் காதில் போட்டுக்கொள்ள மாட்டான். அவள் சொன்னதே சொல்வாள், அதிகமாக பணம் வரணும் அதுக்கு வழி பண்ணுங்க, ஆடம்பரமாக வாழணும் அதுக்கு வழி பண்ணுங்க என்று கேட்பான். இந்த நிலையில் அந்த ஊருக்கு ஒரு சித்தர் மகான் வந்தார். அந்த மகானிடம் யோக சித்திகள் இருக்குது, மிராக்கிள்ஸ் பண்ணுவார், அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடியவர் என்ற செய்தி மக்கள் மத்தியில் பரவியது. இந்த செய்தி அந்த கிருஷ்ணதாஸ் மனைவின் காதில் விழுந்தது. அவர் தன் கணவனிடம் சொன்னால், நம் ஊருக்கு ஒரு மகான் வந்திருக்கார், அவர் சித்தி வேலைகள் செய்யக்கூடியவர், சித்தி உடையவர், அவரிடம் போய் தொட்டதையை தங்கமாக மாற்றக்கூடிய ஸ்பர்சமணி வேணும் கேளுங்க என்று சொன்னான். இவன் சொன்னால், சன்னியாசிக்கிட்ட அப்படிலாம் போய் கேட்கக்கூடாது, ஞானம் வேணும், விவேகம் வேணும், பக்தி வேணும், உலகப்பற்றும் எப்படி பக்தி, இப்படி உலகில் விஷயங்களே அதுவும் இந்த மாதிரி பேராசை பிடிச்சதெல்லாம் கேட்கக்கூடாது என்று அவன் நயமாக எடுத்து சொன்னான். ஆனால் அவன் சொன்னதை மனைவி காதில் போட்டுக்கொள்ளவில்லை. நீங்கள் அந்த சாதுகிட்ட பங்க ஸ்பர்சமணி கேட்டு வாங்கிட்டு வாங்க என்று விரட்டினாள். இவன் அந்த சாதுவிடம் போனான். அந்த சாதுகிட்ட சில பேர் ஆன்மீக விஷயமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவன் போனான், ஓரத்தில் உட்கார்ந்தான். அந்த சாது ஆன்மீகமாக வந்தவங்ககிட்ட பேசிட்டுருக்கிறார். இவன் ஒன்று பேச உட்காந்து கேட்கிறான். அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார், ராதாராணி அவர் பிரேம பக்தி ஸ்வரூபம், லட்சுமினா செல்வத்துக்கு தேவதைன்னு நினைக்கிறோம், சரஸ்வதினா கல்விக்கு தேவதைன்னு நினைக்கிறோம், அப்படி பக்திக்கு தேவதைப்பாவோ பிரேம பக்திப்பா. ராதாராணி காலையில் கொஞ்சம் ஜபம் பண்ணி சாயந்தரம் கொஞ்சம் ஜபம் பண்ணி சொல்கிறாள் இல்லை, இரவும் பகலும் 24 மணி நேரமும் கடலில் கரைந்த உப்பு பொம்மை போன்று ஜபத்தில் ஆழ்ந்திரு, இது அவளுடைய மெசேஜ். ராதாராணியுடைய மெசேஜ் இதுதான், இரவும் பகலும் 24 மணி நேரமும் கடலில் கரைந்த உப்பு பொம்மை போன்று நாம ஜபத்தில் கரைந்து மூழ்கிப்போம். அவள் 23 மணி நேரம் 59 நிமிஷம் கூட ஒத்துக்கிறாள் இல்லைப்பா ராதாராணி, அவள் 24 மணி நேரம் கேட்குறா, அப்படிப்பட்ட பக்தி சொருபம் அவள் என்று அந்த சன்னியாசி, நான் சொல்லலை, அந்த சன்னியாசி கூடி இருக்கிற பக்தர்களுக்கு சொல்லி கொண்டிருந்தாள். இந்த கிருஷ்ணதாஸ் போனால் அவர் கேட்டுட்டுருந்தான். அவன் வந்து மகானோட பேசி கொடுத்தவங்களாம் போயிட்டாங்க. இவன் பேசாமல் உட்காந்துட்டுருந்தான். கிருஷ்ணதாஸ் இந்த சாதுவை கூப்பிட்டார், சொல்லுப்பா நீ ஏன் வந்த, ஏதோ சொல்கிறதுக்காக வந்திருக்கிற, தயங்கி தயங்கி இருக்கிற, என்ன மனசில் இருக்குது கேளு அப்படின்னார். இவன் தன்னுடைய நிலையை சொன்னான், என் மனைவி ஸ்பர்சமணி கேட்டு வாங்கிட்டு வர சொன்னான் அப்படின்னா. இவன் சொன்னா, அப்படியா, நான் நேற்று தான் ஊர் கோடியில் இருக்கிற சாக்கடையில் நீ கேட்குற ஒரு ஸ்பர்சமணியை சாக்கடையில் தூக்கி போட்டு வந்துட்டேன், நீ வேணும் அந்த சாக்கடையில் போய் தேடி பார்த்து எடுத்துக்கொள்ள அப்படின்னு இருக்கு. இவன் வேக வேகமாக போனான். அந்த சாக்கடையில் இங்கே எங்கே தேடினான். தேடின உடனே அவனுக்கு கிடச்சி போச்சு, பிரகாசமான ஒரு வட்டவடிமான ஒரு கல். அதை எடுத்து பக்கத்தில் ஏதோ ஒரு தகரம் என்று தொட்டு பார்த்தான், தங்கமாயிடுச்சு. அப்போ இதுதான் ஸ்பர்சமணி என்பது உறுதியாகிவிட்டது. அந்த ஸ்பர்சமணியோடு சாதுவிடம் வந்தான். இதுதான் நீங்கள் சொன்னதுன்னு, ஆமாம் இதுதான். இப்போ இவன் கேட்டான், தொட்டதையெல்லாம் தங்க மாற்றமாக்குறது இந்த ஸ்பர்சமணி, அப்போ இதுக்கு என்ன விளைவிக்க முடியும், இது விலை மதிப்பற்றது, விலை மதிப்பற்றது.
ஆனால் இந்த விலை மதிப்பற்றதையே தேவையில்லை அற்பமானது என்று நினைச்சு சாக்கடையில் போட்டுட்ருக்கீங்களே. அப்போ இந்த ஸ்பர்சமனை காட்டிலும் உயர்ந்தது உங்ககிட்ட வேற எதோ இருக்கணும், அது என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமான்னு கேட்டான். அவர் சொன்னார், அது இறைவனுடைய நாமம், அதை நான் உனக்கு தரேன், நீ இந்த ஸ்பர்சமனை கொண்டு போய் மனைவிட்ட கொடுத்துருக்க. ஏன்னா இறைவன் நாமத்தை பிறருக்குரிய பக்குவம் அவளுக்கு இன்னும் வரல. நீ இந்த ஸ்பர்சமனையை மனைவிட்ட கொடுத்துட்டு வா, உனக்கு இறைவன் நாமத்தை சொல்கிறேன்னு சொன்னார். பிறகு இவன் போனான், மனைவிட்ட கொண்டு போய் கொடுத்தான். அவள் இருக்கிற வந்து கத்தியெல்லாம் தொட்டு பார்த்தா பொண்ணாயிடுச்சு, அவளுக்கு சந்தோஷம், கொள்ளை 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 சந்தோஷம். பிறகு அவட்ட கொடுத்துட்டு இவன் வந்தான் சாதியுடன். இந்த சாது மந்திரோபதேசம் செய்தார், அதையே பக்தி ஸ்ரத்தா பக்தியோடு செய்தான், நாம ஜபம் செய்ய ஆரம்பித்தான். சுவாதி நட்சத்திரத்திலிருந்து விழுகிற பனித்துளியை பெற்ற முத்து பூமிக்கு அடையில் போய் முத்தாக மாறுகிற வரையில் இருக்கிற மாதிரி அந்த இறைவன் நாமத்தை பெற்றதும் உள்ளத்தின் அடித்தளத்தில் உள்ளத்தின் ஆழத்திலே அகமுகப்பட்டு ஆழ்ந்தான். அவனுக்கு இறைவன் என்ற அந்த முத்து இறைவன் தரிசனம் கிடைத்தது. எனவே இந்த கதையின் மூலம் ஸ்பர்சமணியை காட்டிலே உயர்ந்தது என்பதை இதை காட்டு எடுத்து காட்டுகிறது. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, கவி சக்கரவர்த்தி கம்மன் சொல்கிறான். திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் பாவமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா எனும் இரண்டெழுத்தினால். நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும், நாள்தோறும் நன்மைகளையும் செல்வங்களையும் வழங்குவது ராமநாமம், ரெண்டு எழுத்து. திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, பாவங்கள் தீவினைகள் தேய்ந்து போயிடும் இந்த ரெண்டு எழுத்து நாமத்தினால். ஜென்மமும் பாவமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா எனும் இரண்டு எழுத்தினால். தினந்தோறும் நன்மைகளையும் செல்வங்களையும் வழங்கும், பாவங்களை போக்கும், பிறப்பிறப்பிருந்து விடுவித்து இறைவன் திருவருளை பெற செய்யும் என்று அவர் சொல்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பாடிய பாடல்கள் என்று அமுதமொழிகளை நிறைய பாடல் பார்க்குறோம். அதில் அவர் ஒரு பாட்டில் சொல்கிற கருத்து, துர்கா துர்கான்னு சொல்லிட்டு ஒருத்த மரண சமயத்தில் சொல்கிறான். அவன் சொல்கிறான், நான் பஞ்சமகா பாவங்கள் செய்தவன். பஞ்சமகா பாவம்னா கருவில் பெண் கருவில் இருக்கிற சிசுவை கொல்லுதல் ஒரு பாவம், பஞ்சமகா பாவங்களில் சிசு கொலை, இரண்டாவது அப்பாவி பெண் கொலை, மூன்றாவது அந்தரணனை கொல்லுதல், நான்காவது பசுவை கொல்லுதல், ஐந்தாவது கல் குடித்தல். இந்த பாட்டில் வருது, துர்கா துர்கா என்று நான் சொல்லிக்கொண்டே உயிரை விட்டா இப்படி பஞ்சமகா பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த தீவினைகள் என்னை அணுகாது, நான் துர்கையின் திருவடி அடைவேன், பிரம்ம பதத்தை அடைவேன். இது உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. அஞ்சு எப்படிப்பட்ட வினையாக இருந்தாலும் அந்த இறைவன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த விசுவாசத்தோடு சொன்னால் அவன் இறைவன் திருவடி அடைவான் என்பதுதான் இதனுடைய மையக்கருத்து. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பாடிய இன்னொரு பாடல்களில் சொல் பாட்டில் சொல்கிறார் கருத்து, யமன் வந்து விட்டான், இறைவன் நாமம் என்ற ஆயுதம் பிரம்மாஸ்திரத்தை கொண்டு அவனோடு போரிடு, உனக்கு வெற்றி கிடைக்கும். யமன் வந்துட்டான், ஒவ்வொரு வாழ்க்கையில் வரப்போகிறான், க்வெஸ்சன் ஆஃப் டைம் தானே. யமன் வந்து விட்டான், அவனோடு போரிடுவதற்கு ஒரு ஆயுதம் வேணும், அது என்னென்னா இறைவன் திருநாமம் என்ற இறைவன் நாமத்தை கொண்டு போரிடு என்று சொல்கிறார். இப்படி சைவ சமயத்தில் சொல்லுவாங்க, சிவசிவ என்கிற தீவினையாளர், இறைவன் நாமத்தை யார் சொல்ல மாட்டான் தெரியுமா, தீவினை உடையவன் பாவம் உடையவன் இறைவன் நாமத்தை சொல்ல மாட்டான். அப்படின்னா நன்மை உடையவன் புண்ணியசாலி சொல்லுவான். சிவசிவ என்கிற தீவினையாளர், கெட்டவன் சொல்ல மாட்டான், பாவாத்மா சொல்ல மாட்டான், நல்லவன் தான் சொல்லுவான், புண்ணியாத்மா தான் சொல்லுவான். சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவன் சொன்னா உங்களுடைய தீவினைகள்லாம் போயிடும். சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவான்னு சொன்னா தேவலோகத்தில் தேவனாக ஆயிடுவே, சிவசிவ என்றிட சிவகரிதானே என்று சொல்லுகிறார். எனவே அந்த இறைவன் திருநாமத்தை காலையில் கண்விழிக்கும் போது ஜபம் பண்ணு, பல் தேய்க்கும் போது ஜபம் பண்ணு, நீராடும் போது ஜபம் பண்ணு, உடை உடுத்தி கொள்ளும் போது ஜபம் பண்ணு, நடந்து போகும்போது ஜபம் பண்ணு, உட்கார்ந்திருக்கும் போது ஜபம் பண்ணு, நின்று கொண்டிருக்கும் போது ஜபம் பண்ணு, படுத்து கொண்டிருக்கும் போது ஜபம் பண்ணு, நடந்தும் நின்றும்
இருந்தும் கிடந்தும் என்று அபிராமி அந்த அதிலே சொல்லுவார். அப்படி சர்வேஷு காலேஷு நாமஜபம் என்பது நம் வாழ்க்கையில் அமைய வேண்டும். எனவே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொன்னார். அப்படி இறைவன் நாமத்தை வந்து ஜபம் பண்ணனா அது நடைபெணமாக வாழ்ந்த நாள் தான் அது. நற்றவா நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமசிவாயவே, இறைவன் நாமத்தை சொல்லி சொல்லி ஜபம் பண்ணால் மறந்து போனால் கூட இறைவன் நாம ஜபம் வரும். நான் மடத்தில் சேர்ந்த புதுசில் ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டேன். குஞ்சன் மகராஜ் என்று ஒரு மகராஜ், அவர் நாக்பூரில் இருந்தார். அப்போது ஒரு கட்டட வேலை நடந்து கொண்டிருந்தது. ரெண்டாவது மாடி கட்டடத்தில் இருந்தார். அங்கே இருந்தவர் தவறி கீழே விழுந்தார். விழுந்தபோது அவருடைய உடல் பூமியில் பட்டு சுயநினைவு போயிடுச்சு. சுயநினைவு இல்லை, ஆனால் இறைவன் நாமத்தை ஜபம் பண்ண ஆரம்பித்தார். சுயநினைவு கிடையாது, ஆனால் குருமுகமாக பெற்ற மந்திரத்தை சொல்கிறார். இப்படி அவரை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். எட்டு நாள் மருத்துவமனையில் இருந்தார் இரவும் பகலும். ஆனால் அந்த எட்டு நாளும் இரவு பகலும் ஒரு வினாடியும் இறைவன் நாமத்தை ஜபம் செய்து நிறுத்தலை. தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டிருந்தார். அந்த எட்டு நாளும் ஒரு வினாடியும் பிரேக் இல்லாமல் தொடர்ந்து ஜபம் செய்தார். அப்படியே அவர் காலமாயிட்டார். இது எப்படி முடிந்தது? சுய நினைவு கிடையாது, ஆனால் எப்படி அவரால் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், அவர் வாழ்நாளிலேயே ஜபம் 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 என்று இருந்ததுனாலே, நற்றவா நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமசிவாயவே என்று அமைந்தது. திருவனந்தபுரத்தில் ஒரு அகண்ட நாம ஜபம் நடந்தது, நமசிவாய மந்திரம். அதை கம்ப்யூட்டரில் அவங்க எடுத்தாங்களாம். அப்போது அது சிவலிங்க வடிவம் பெற்றிருந்ததாம். அந்த ஒலி சிவலிங்க வடிவம் பெற்றிருந்தது திருவனந்தபுரத்தில். அதே மாதிரி நம்ம இந்த சீனிவாச செட்டியார் சொல்லிட்டு மதுரையில் இருக்கிறவங்க தெரியும், சாய்பாபாவோட ரொம்ப தொடர்புடையவர். சாய்பாபா எட்டு முறை அவர் வீட்டில் தான் வந்து தங்குவார். அவர் அண்மையிலே சாய்பாபா போய் பார்த்துட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி சொன்னார். பாபாவை பார்க்கறதுக்கு சில பேர் வந்திருந்தாங்களா வெளிநாட்டுக்காரர்கள். இறைவன் மந்திரம் சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னாராம் அவர். அது எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வதுன்னு சொன்னார். அப்போ அங்கே ஏதோ கோலப்பொடி இருந்ததா, அதை ஒரு மேஜையில் பரப்ப சொல்லி பேப்பர் வச்சு மூட சொன்னார். நியூஸ் பேப்பர் வச்சு மூட்டாங்க. அப்போது லலிதா பஞ்சரத்னம் சொல்லுங்கன்னு சொன்னாராம். அங்கேருந்த லலிதா பஞ்சரத்னம் சொன்னாங்க. இந்த பேப்பர் எடுத்து பார்த்தா அம்பிகையினுடைய ஊரும் வரையப்பட்டிருந்தது. எனவே அங்கே நாமஜபம், அங்கே சிவநாமம் சொல்லும்போது கம்ப்யூட்டர் சிவலிங்க வடிவம் வந்தது. இங்கே மீனாட்சி, இங்கே லலிதா பஞ்சரத்னம் பாடும்போது அம்பிகை வடிவம் வந்தது. எனவே இது வந்து அந்த யார் ஒரு இறைவன் நாமத்தை ஜபம் பண்ணுறானோ அவனுடைய உடலிலும் உள்ளத்திலும் அந்த தெய்வமே மந்திரத்தின் வழியில் வாழ்கிறது. அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராணவல்லவே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி ச பார்வதி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.